இருக்க உண்மைகளை அப்பா நீர் எங்களுக்காக எவ்வளவு விஷயங்கள் செஞ்சிருக்கீங்க அப்படிங்கறத நாங்க புரிந்து கொள்ள எங்களுக்கு நீங்க உதவி பண்ணுங்க அப்பா என்ன மறைத்து நீங்க வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே ஏசன் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே அமீன் இன்னைக்கு கூட நம்ம பார்க்க போற தலைப்பு வந்து ஆவியானவரின் ஈவு ஈவு அப்படின்னு சொன்னா இப்போ உலக பிரகாரமா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஈக்குவாலிட்டி ஈக்குவிட்டி ரெண்டு விஷயம் இருக்கு ஈக்குவாலிட்டி ஈக்விட்டி ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது நம்ம உலகத்துல கிடைக்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் ஆஹ் கேர்ள்ஸா இருக்கலாம் பாய்ஸா இருக்கலாம் எல்லாத்துக்கும் சம உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா ஈக்குவிட்டி அப்படிங்கிறது தான் கடவுள் நமக்கு கொடுக்கற விஷயம் ஈக்விட்டி ஸோ நம்மளுக்கு அதுக்கு அது செய்யறதுக்கு வந்து சுத்தமா தகுதியே இல்லை இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம உயர்த்தி வைக்கிற தேவன் தான் நம்மளோட தேவன் இந்த ஆஹ் ஆவியானவரின் ஈவு அப்படின்னு சொல்லும் போது அதை நம்ம ரெண்டு விஷயமா பார்க்கலாம் வந்து கிரேஸ் இன்னொன்னு எந்தெந்த விஷயத்துல கிரேஸ் நம்மளுக்கு இருக்கு எந்தெந்த விஷயத்துல கிஃப்ட் நம்மளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் எஸ்ஐ கேல் நாப்பத்தி ஆறு பதினொன்னுல சொல்லுது திராணிக்கு தக்கதாய் தரும் ஈவு சோ நம்மளுக்கு எந்த இப்போ ஒருத்தருக்கு வந்து நடக்கவே முடியல ஆனா அவங்க ஓடணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க ஒரு போட்டி முக்கியமா இருக்கு அவங்க செய்யணும் அது அதுக்கேத்த அளவுக்கு அவங்களுக்கு திராணி தான் நம்மளோட ஆண்டவரோட கிருபை அப்படின்னு சொல்றோம் அந்த இடத்துல சொல்றதுதான் கிருபை நம்மளால நடக்கவே முடியாது ஆனா ஓடுற அளவுக்கு நம்மள ஆண்டவர் ஆயத்தப்படுத்துறாங்க அதுதான் கிருபை ஆஹ் இன்னொன்னு எபேசியர் ரெண்டு எட்டு இந்த வசனத்தை ஸ்கிரீன்ல பாக்குற வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்க எபேசியர் ரெண்டு எட்டு கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு தேங்க்யூ சோ கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரச்சிக்கப்பட்டிருக்கோம் ஆண்டவரோட கிருப அவர் கொடுக்கற கிருபையினாலதான் நம்ம என்ன பண்றோம் விசுவாசம் இப்ப ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு ஒவ்வொரு பிரச்சனைகள் போராட்டங்கள் நம்மளோட வாழ்க்கையில வந்துகிட்டே இருக்கும் அதுல எப்படி நம்ம அதை ஃபேஸ் பண்றோம் ஓவர் கம் பண்றோம்னா அவர் கொடுக்கற கிருபைனாலதான் அதாவது நம்மளுக்கா இது இப்படி இப்படி பண்ணா சரியாயிரும் அப்படிங்கறதெல்லாம் கிடையவே கிடையாது அவர் கொடுக்கற கிருபைனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்மளுக்குள்ள ஒரு விசுவாசம் வந்து அதிகமாகுது ஓ நம்மளுக்கு ஆண்டவர் இந்த விஷயத்துல காப்பாத்தினார் இந்த விஷயம் ஓவர் பண்ண ஓவர்கம் பண்ண நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கா என்ன பண்ணுது விசுவாசம் அவர் மேல அதிகமாகுது அவர் கொடுக்கல அப்படின்னா அந்த கிருபை அவர் நம்மளுக்கு கொடுக்கல அப்படின்னா நம்மளுக்கு விசுவாசம் குறைஞ்சிட்டேதான் போவும் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டோம் சோ நம்ம ரச்சிக்கப்பட்டது வந்து எப்படி அப்படின்னா அவர் கொடுத்த கிருபைனால நம்ம விசுவாசம் அதிகமாகுது விசுவாசம் பெருகும் போது நம்ம ரச்சிக்கப்படுறோம் இது நம்மளால உண்டானது கிடையாது அதாவது நாமளா ஓடி போய் ஆண்டவர்கிட்ட அதிகமா நம்ம நெருங்கி சேர்ல அவர் நம்மள தேடி ஓடி வந்து அவர் கொடுக்குற கிருபைனால நம்ம விசுவாசம் அதிகப்படும் போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ரச்சிக்கப்படுறோம் ஆண்டவருக்குள்ள அதிகமா வளர்றோம் சோ இதுதான் கிருபை அவர் கொடுக்கிற யாராவது ஆகையால் கொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டு வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா சோ உலக பிரகாரமான மக்களே என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க பிள்ளைங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஈவ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படும் போது ஆண்டவர் வந்து நம்மளுக்கு நன்மையானத கொடுக்க மாட்டாரா அது நிச்சயம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேக்குறாங்க இதுல வந்து உலக பிரகாரமான மக்கள் கொடுக்கிறது இல்ல மத்தவங்க கிட்ட இருந்து வர்றது அப்படின்னு சொன்னா அது நல்ல ஈவா இருக்கலாம் ஆனா அதனால பிரச்சனைகள் போராட்டங்கள் நம்மளுக்கு வரும் அது ஒரு நல்ல அவங்க கிட்ட இருந்து கிடைக்கிற ஒரு நல்ல கிருபைதான் நம்மளுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்றதோ இல்ல ஏதாவது ஒன்னு தேவைப்படும் போது கொடுக்கறதோ அது நல்லதுதான் ஆனா அதுல வந்து நம்மளுக்கு பிரச்சனைகள் கண்டிப்பா வரும் ஆனா தேவன் கொடுக்கற நன்மையில வந்து அதனோட அவர் வேதனைய வந்து கூட்ட மாட்டார் ஸோ அவர்கிட்ட இருந்து கிடைக்கிற கிரேஸ் வந்து நம்மளுக்கு ஒரு கிருபையில இருந்து நம்மளுக்கு எந்த ஒரு ஹம் எஃபெக்ட் வராதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த பின் விளைவுகள் எதுவும் கிடைக்காது இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அவர் கொடுக்குற நன்மையில அவர் பெஸ்டா நம்மளுக்கு எது எது கொடுக்கணுமோ அத கொடுப்பாரு அதோட அவர் என்ன பண்ண மாட்டார் அப்படின்னா வேதனைய கூட்ட மாட்டாரு அது நம்மளுக்கு எப்பயுமே ஆசிர்வாதமா மட்டும்தான் இருக்கும் நம்மள பின்வாங்கி போறதுக்கோ நம்மள தண்டிக்கிறதுக்காகவோ அவர் என்ன பண்ண மாட்டாரு கொடுக்க மாட்டார் சோ ஆவியான ஆவியானவருடைய ஈவு வந்து கிருபை மூலியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ரெண்டு விஷயத்துல பார்த்தோம் அடுத்தது கிஃப்ட் பாக்கலாம் ரோமர் அஞ்சு பதினஞ்சு பதினாறு ரோமர் அஞ்சு பதினஞ்சு பதினாறுல பாக்கலாம் நம்ம ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல எப்படியேனில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மறித்திருக்க தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் நீவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவனரும் நீவுக்கு ஒப்பானதல்ல அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினிக்கு ஏதுவாயிருந்தது கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாயிருக்கிறது இந்த வசனத்தை படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அதுல பதினாறாம் வசனத்துல பார்த்தா மேலும் ஒருவர் பாவம் செய்ததுனால் சோ ஒரே ஒருத்தர் அதாவது ஆதாமியவால் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணாங்க பாவம் செஞ்சாங்க அவங்க பாவம் செய்யும்போது அவங்களுக்கு தீர்ப்பு என்ன அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு கேட்டதாதான் இருந்திருக்கணும் அவங்க மொத்தத்துல செய்ய சொன்னதை செஞ்சுட்டாங்க அப்பனா அவங்கள கண்டிப்பா தண்டிச்சிருக்கணும் ஆனா ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னா உலக பிரகாரமா தீர்க்கிற தேவன் கிடையாது என்னோடதுக்கும் மத்தவங்களுக்கும் கரெக்டா வராது என்னோட தீர்ப்பு வந்து வித்தியாசமா இருக்கும் அப்படிங்கறத அந்த வசனத்துல அழகா சொல்லியிருப்பாங்க ஒரு தப்பு ஈவன் நம்ம ஒரு சின்ன தப்பு செஞ்சிருந்தாலும் அதாவது கட்டளைகளை கற்பனைகளை மீறி இருந்தாலும் இல்ல ஆண்டவர் சொன்ன ஏதாவது ஒரு விஷயங்கள்ல மீறி இருந்தாலும் அதுல கண்டிப்பா நம்மளுக்கு ஆக்கினைக்குள்ளாக நம்மள தீர்க்க முடியும் ஆண்டவரால ஆனாலும் கிருபை வரமும் அநேக குற்றங்களை நீக்கி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு அவரோட கிருபை வரம் தான் நம்மள என்ன பண்ணுது அநேக குற்றங்களை நம்ம கிட்ட இருந்து நீக்குது இதுலதான் ஒரு கிஃப்ட் இருக்கு என்ன கிப்ட் நம்ம பாக்கலாம் இப்ப உலக பிரகாரமா இப்போ நான் அந்த இமேஜ்ல கொடுத்திருக்க மாதிரி உலக பிரகாரமா நம்மள யாராவது ஒருத்தர் நம்ம ஒரு பாவம் செஞ்சுட்டோம் நம்மள தண்டிக்கணும் அப்படின்னு சொன்னா இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போவாங்க நம்ம ஏதாவது ஒரு கொலையோ இல்ல திருட்டோ ஏதாவது ஒன்னு செஞ்சுட்டோம் அப்படின்னா நம்மள என்ன பண்ணுவாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க இவன் தான் நம்மளுக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எக்ஸ்ட்ரா கேசஸ் எல்லாம் என்ன பண்ணி விட்டுருவாங்க நம்ம மேல ஃபைல் பண்ணி விட்டுட்டு உடனே தீர்ப்பு என்ன கொடுப்பாங்க பனிஷ்மெண்ட்னு ஒண்ணு குடுத்துட்டு அவ்வளவுதான் அஹ் ஆயுள் தண்டனையோ இல்ல எத்தனை வருஷம் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பனிஷ்மெண்ட்டோ அதை கொடுத்துட்டு விட்டுருவாங்கங்க இதுதான் உலக பிரகாரமான தீர்ப்பு ஆனா ஆண்டவரோடது அப்படியே டோட்டல் சேஞ்ச் என்ன அப்படின்னா நம்மளோட பாவங்கள் எக்கச்சக்கமா இருக்கும் நம்ம நார்மலா வெளியே தெரிஞ்சது போக வெளியே தெரியாதது எக்கச்சக்க பாவங்கள் இருக்கு நம்ம செஞ்சிட்டு இருக்கோம் அதுல ஒரே ஒரு தப்பு போதும் நம்மள தண்டிக்கிறதுக்கு ஆனாலும் அவர் என்ன பண்றாரு ஃபர்கியூனஸ் நம்மளுக்கு ஒரு பாவ மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றார் அப்படின்னா தீர்ப்புல இது என்னுடைய மக மக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம மேல ஒரு உரிமை இருக்கிறத அவர் அந்த இடத்துல காமிச்சுட்டு நம்ம மேல எந்த ஒரு கோபமோ வெறுப்போ படாம அவர் இருக்காரு இதுதான் உண்மையான ஒரு கிஃப்ட் ஃபர்கியுனஸ் ஸோ பாவம் மன்னிப்பு அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான கிஃப்ட் ஆவிக்குரிய ஆவியானவரின் ஈவு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த கிஃப்டை நம்ம பார்க்க முடியும் ஒரு ஃபர்கியூவ்னஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பா நம்ம பனிஷ்மெண்ட்டுக்கா உள்ளாக வேண்டிய ஆட்கள் ஸோ இது எவ்வளோ பெரிய ஒரு கிப்ட் அப்படிங்கறத நம்ம உணரணும் என்ன பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா சோ நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு கேட்கறத நீங்க கொடுக்கும்போது பரிசுத்த ஆவியானவரை நான் கொடுக்கறது அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு சோ பரிசுத்த ஆவியானவர்ங்கிறது நம்மளுக்கு ரெண்டாவது ஒரு பெரிய கிஃப்ட் நம்ம கேக்கும்போது போது என்ன பண்ணலாம் அவரை பெற்றுக்கொள்ள முடியும் பரிசுத்த ஆவியானவர் அப்படிங்கறது நம்மளுக்கு நம்ம ஆண்டவர் கிட்ட போது நம்ம அவரை பெற்றுக்கொள்ள முடியும் அந்த பரிசு ஸ்பெஷல் இருக்கு அவரை பெற்றுக்கொள்றதுனால என்ன யூஸ் இப்ப பாவ மன்னிப்பு அப்படிங்கும் போது நம்ம கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா நிறைய தவறுகள் பண்ணுவோம் அதனால நம்மளுக்கு கண்டிப்பா அந்த பாவ மன்னிப்பு அப்படிங்கிறது ஒண்ணு வேணும் ஆனா பரிசு தாவியானவர் நம்மளுக்குள்ள இருந்தா நம்மளால எந்த விஷயத்தையும் ஃப்ரீயா செய்ய முடியாது நம்மளுக்கு ஒரு பயம் இருக்கும் இப்படிதானே நம்ம நினைச்சிட்டு இருப்போம் ஆனா உண்மையான அந்த கிஃப்டோட வேல்யூ மதிப்பு என்ன அப்படின்னு சொன்னா அவர் நம்மள கண்டித்து உணர்த்துவார் சோ இந்த இந்த விஷயத்த செய்யணும் இந்த விஷயத்த செய்யக்கூடாது இந்த வழியில நடக்கணும் இந்த வழியில நடக்க கூடாது அப்படிங்கறத நம்மளுக்கு கண்டித்து உணர்த்தி போதிப்பார் அடுத்தது நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் நம்மளுக்கு என்ன பண்ணுவாரு விளக்குவார் சோ இந்த விஷயம் நீதியானது இது விஷயம் ஆஹ் நியாயத்தீர்ப்புக்கு ஏதுவானது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன பண்ணுவாரு போதிப்பார் அடுத்தது என்ன அப்படின்னா பாவத்தை குறித்து நம்மளுக்கு எச்சரிப்பார் சோ ஆஹ் ஆதாம ஆதாமிய வாழ்க்கை வந்து அந்த எப்படி நன்மை தீமை அறியத்தக்க கனியை வந்து புசிக்க கூடாதுன்னு சொல்லி எச்சரித்தாங்களோ அதை போல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இந்த பாவத்தை நீ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிப்பார் நம்மளுக்கு அதாவது பாவ மன்னிப்பு கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம இதெல்லாம் மறுபடியும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிப்பை நம்மளுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் நம்ம பரிசுத்தமா நம்மளோட வாழ்க்கைய வாழ்றதுக்காக இந்த பரிசுத்தாவியனவரோட உதவி நம்மளுக்கு கிடைக்கும் இது உண்மையாலுமே எவ்வளவு பெரிய கிஃப்ட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு ஒருவேளை நம்ம ஃபர்ஸ்ட் அந்த காலத்துல இருந்திருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு யாராவது ஒருத்தர் சொல்லி கொடுக்கணும் இல்லைன்னா அந்த கட்டளைகளை ஃபாலோ பண்றோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நம்மள செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஆனா ஒருத்தர் நம்ம கூடவே இருந்து நம்மளுக்கு ஒவ்வொன்றத்தையும் சொல்லி கொடுத்துட்டே இருக்காங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருக்காங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்மள அழகா வழிநடத்துறாங்க அப்படிங்கும்போது நம்மளுக்கு வேற என்ன இதை இதை விட ஸ்பெஷலானது வேணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த உலகத்துல வேற இதை விட பெஸ்டான கிஃப்ட் வந்து எதுவுமே யாராலுமே கொடுக்க முடியாது ஆனா இயேசு கிறிஸ்து வந்து அவர் போகும்போது நம்மளுக்கு பரிசுத்த வந்து கிஃப்டா கொடுத்துட்டு போயிருக்காரு ஸோ ஆவியானவரின் ஈவுல வந்து நம்மளுக்கு பாவமன்னிப்பு ஒரு பெரிய கிஃப்ட் அடுத்தது பரிசுத்த ஆவியானவர் இது ரெண்டாவது கிஃப்ட் இந்த கிஃப்டை பெற்றுட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆண்டவருக்கு எப்பயுமே நன்றி செலுத்தணும் ஏன்னா ஒவ்வொரு நாளும் என்ன பண்றாரு அப்படின்னா ஆண்டவர் வந்து நம்ம நம்ம தவறுகள் செஞ்சு செஞ்சு மறுபடியும் மறுபடியும் மன்னிப்பு கேட்டு நம்ம போகும்போதும் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா நம்மளுக்கு மன்னிப்பை கொடுத்து மறுபடியும் நீ இந்த விஷயத்துல நட இந்த விஷயத்துல போக போகக்கூடாது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதுலயும் நடத்திட்டு இருக்காரு அது போக ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு கிஃப்ட் அதாவது எப்படி நம்ம தகுதி இல்லாத நம்மளுக்கு எந்த தகுதியை கொடுத்து நம்மளை உயர்த்தி வைக்கணுமோ அதெல்லாம் கொடுத்து நம்மளுக்கு கிஃப்ட்ஸ் வாழ்க்கையில கொடுத்து நம்மள வழிநடத்திட்டு வர்றாங்க இதெல்லாம் நம்ம புரிந்தவங்களா உணர்ந்தவங்களா என்ன பண்ணணும் அப்படின்னா ஆண்டவருக்கு நஞ்சி செலுத்தணும் நம்ம நஞ்சியை வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா நிறைய நேரங்கள்ல மறந்து போயிடும் ஸோ நஞ்சி மறந்தவர்களா நம்ம இல்லாம ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னா அவரோட கிருபை அவரோட பரிசு இல்லைன்னா நம்மளோட வாழ்க்கை ஓடாது நம்மளோட கிளாக் அப்படியே நின்று போயிரும் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்த்து ஆண்டவருக்கு டெய்லி என்ன பண்ணணும் அப்படின்னா நஞ்சு செலுத்துகிறவர்களாயிருக்கணும் கடைசி அந்த வசனத்தை பா பார்த்து முடிச்சிடலாம் ரெண்டு குழந்தையர் ஒன்பது பதினஞ்சுல தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் சோ ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையை லீட் பண்ணணும் அப்படின்னா அவரோட ஈவ அவருடைய கிருப இருந்தா மட்டும்தான் அவரோட கிஃப்ட் இருந்தா மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கையே நம்மளால வாழ முடியும் இல்ல அப்படின்னா நம்மளோட வாழ்க்கைய வாழ முடியாது ஒரு ஸ்டெப் கூட நம்மளால எடுத்து வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் ஆவியானவரின் ஈவு எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் ஜபம் பண்ணி முடிக்கலாம் எங்களை நேசிக்கிற அன்பன் தகப்பனே எந்த நேரத்துலுமா கூட அப்பா எங்களோட நீங்க பேசின வார்த்தைகளுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரின் ஈவு அப்படின்னா எங்களுக்கு கிருபையும் கிப்டையும் எங்களுக்கு நீங்க கொடுத்து எங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி வருகிறதுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் நாங்க இதுவரைக்கும் பாத்துறாத கேள்வி நிறைய விஷயங்கள் எங்களோட வாழ்க்கையில நீங்க செஞ்சுட்டு வரீங்க அதற்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா அத நாங்க உணர்ந்தவங்களா உங்க உங்க பாதத்துல நாங்க எப்பயுமே நன்றி சொல்லுகிறவர்களா இருக்க நீங்க எங்களுக்கு உதவி பண்ணுங்க ஏசன் முழஞ்ச விக்ரம் நல்ல பெய்தாவே ஆமீன் நாத்தமாவே கத்திரியோதரி